என்ன சார் நீங்க முன்னாடி தனியா வரணும். இன்னொரு வாட்டி வந்து இத மாதிரி எனக்கு தேவைப்பட்டா அப்படிதானே? ஒரு 10 வருஷங்கள் இவர் எனக்கு பிரயோஜனமாக இருப்பார். சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஆசிரியர்களுக்கு சொல்றேன், உங்க பிள்ளைகளை நீங்க எவ்வளவு கவனமா கத்தருக்குள்ள வளர்க்குறீங்கிறதுக்கு முக்கியம். தம்பிமா, இனி உங்களுக்கு எத்தனை வருஷம் இருக்கு சும்மா சொல்லு பாப்போம். ஒரு 60 வருஷங்கள் இவருக்கு இருக்கு. இருக்கட்டும். அப்ப அவர் எப்ப வந்து 99 செஞ்சுரி அடிச்சிருந்தாமா? அவ்வளவுதான் நான் சொல்லுது, உங்களுக்கு புரியுதா இல்லையா? இவருக்கு இனி எத்தனை வருடங்கள் இருக்கிறதா? 60 வருடங்கள். சரி, இப்ப நீங்க சொல்லணும், இவருக்கு எத்தனை வருஷங்கள் இருக்கு சும்மா சொல்லுவோமே. இனி ஒரு 80 இயர்ஸ் சும்மா சொல்லுவோம். நல்லா கவனிங்க, இவர் எனக்கு இன்னைக்கு இவரை கிருபையில் நடத்தினார், இவர் 80 வருஷம் யூஸ்ஃபுல்லா இருப்பார். இன்னைக்கு இவரை கிருபையில நடத்தினார், 60 வருஷம் யூஸ்ஃபுல்லா இருப்பார். அவரை கிருபையில நடத்தினா, இவர் 10 வருஷம் யூஸ்ஃபுல்லா இருப்பார். நான் யார கவனிக்கணும் இப்ப சொல்லுங்க. நான் ஏன் இவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவனே சொல்லுங்க. இந்த தரிசன சபைகளுக்கு எப்ப வருமோ அப்ப அந்த சபைகள் வளரும். சொல்றது சரிதானம்மா? நீங்க நல்லா கவனிக்கணும். நம்ம பெரியவங்களை போதிச்சு, பெரியவங்களை உருவாக்கி, பெரியவங்களுக்கு கிருபைக்குள்ள நடத்தி, பெரியவங்களை வச்சிருக்கோம். சின்ன பிள்ளைகள் சாப்பிட போறாங்க, சின்ன பிள்ளைகள் விளையாடிட்டு இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைகள் இன்னொரு இடத்துல உருவாக்குறோம். பெரியவர்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் நம்ம சபையில சொல்லலை. ஏன்னா நீங்க ஏதோ ஒரு இடத்துல பிள்ளைகளை நீங்க உருவாக்குறீங்க. ஆனா நம்ம ஞாயிறு பள்ளி எவ்வளவு முக்கியமானது தெளிவா சொல்றேன். இந்த பிள்ளை எனக்கு அபிஷேகத்துக்குள்ள நான் நடத்தினா, இந்த பிள்ளையை தரிசனத்திற்குள் நடத்தினால், இந்த பிள்ளையை வருகைக்கு ஆயத்தப்படுத்தினால், இன்னும் அவன் எனக்கு 80 வருஷங்கள் கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் பயனுள்ளவனாக இருப்பான். அதனாலதான் பைபிள் சொல்லுது, கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அதில் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கிறார்? உன் குமாரர் மேலும், உன் குமாரத்திகள் மேலும். உன் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஆண்டவர் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கிறார்? இப்ப புரியுதா? இப்ப தெரியுதா ஏன் நம்ம பிள்ளைகளை கவனம் செலுத்தணும், ஏன் பிள்ளைகளை கத்தருக்குள்ள வளர்க்கணும்? சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி எவ்வளவு யூஸ்ஃபுல்ங்கிறத இப்ப புரிஞ்சுக்கணும். இந்த பிள்ளையை இன்னைக்கு தரிசனத்துக்குள் உருவாக்கினார், இன்னும் 80 வருஷங்கள் கிறிஸ்துவுக்காய் பலதையும் சாதிக்க முடியும். சொல்ல சரிதானா?